நடிப்பிற்கும் ஒரு கடவுளை படைத்தவன் தமிழன். அந்த தெய்வம் சமண தெய்வம் என்று சொல்வதும் வழக்கம். வாக்தேவி என்ற ஒரு பெயர் உண்டு சரஸ்வதிக்கு. கந்தசஷ்டி கவசத்தில் பார்த்தீங்கன்னா நாவில் சரஸ்வதி நற்றுணையாக அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சரஸ்வதியினுடைய சிறப்பு நான்கு கரங்களாக வரையப்பட்டிருக்கக்கூடிய ரவிவர்மா ஓவியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கையில் வீணை இருக்கும், வீணை வாசிக்கிற மாதிரி அந்த ரெண்டு கரமும் இருக்கும். ஒரு கரத்தில் ஜபமாலை இருக்கும், இன்னொரு கரத்தில் புத்தகம் இருக்கும். அதாவது இன்றைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கடவுள் யாருன்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கலைமகள் தான். நம்ம பொதுவாக என்ன செய்வோம்னா படிக்கிறதுக்கு ஒரு எல்லை வச்சுருப்போம். வேலை கிடைக்கிற வரைக்கும் படிப்பு, ப்ரமோஷனுக்காக படிப்பு, கல்யாணம் பண்ணுறதுக்கு படிப்பு. ஒருத்தரை கேட்டேன், உங்கள் பையன் என்ன படிக்கிறார் அப்படின்னு கேட்டேன். தம்பி படிப்பை முடிச்சிட்டான் அப்படின்னாரு. நான் வியந்து போனேன். உலகத்தில் யாரும் செய்ய முடியாத வேலையாச்சே, என்ன படிச்சிருக்கான்னு கேட்டேன். எயித்து ஃபெயில் அப்படின்னாரு. அவன் முடிச்சிட்டான், படிப்பு முடிஞ்சு போச்சுன்னா அவனோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைங்க, யாதானும் நாடாமால் ஊறாமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாத வாறு. திருக்குறள் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்பப்போ இதெல்லாம் என்னான்னு சொல்லிக்கிற வேண்டியிருக்கு. இந்த திருக்குறளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நிறைய துணைக்கால்கள் உடைய திருக்குறள் இது ஒன்று. இன்னொரு திருக்குறள் எதுன்னு கேட்டிங்கன்னா, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்கப்பட்டு, இன்னொரு திருக்குறள். இந்த ரெண்டு அதிகமான துணைக்கால்கள் உடையதான். இந்த துணைக்கால்னால் இப்போ என்னன்னு தெரியுமான்னு வேறு தெரியல. நான் இப்போ சமீப காலமாக என்ன சிரமத்தில் இருக்கேன்னா, தமிழ்நாட்டில் போய் பேச போகிற பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பெரும்பாலும் அந்த தமிழ் மாணவர்களுக்கு ஸ்லேடைன்னா என்னன்னு புரியலை, தமிழில் நகைச்சுவைன்னு சொன்னால் என்னன்னு புரியலை. ரொம்ப யோசனையாக இருக்குது. துணைக்கால் அப்படின்னா இப்போ நீங்கள் வச்சுக்கங்களேன், யா அப்படின்னா பக்கத்தில் ஒரு நெடில் வரும் இல்லையா, அதான் அதுதான் துணைக்கால்னு அர்த்தம். யாதானும் நாடாமால் ஊறாமால் என்னொருவன் சாந்துணையும். திருவள்ளுவர் சொல்கிறார் சாகிற வரைக்கும் படிங்கிறார், வேறு யாரும் சொல்லலை. புத்தக திருவிழாவில் தான் இதை சொல்ல முடியும், வேறு எங்கேயும் சொல்ல முடியாது. சாகிற வரைக்கும் படிக்கணும். அதுக்காக தான் எங்கள் ஊரில் சுருக்கமாக சொல்லுவாங்க, பாட ஏறினும் ஏடது கைவிடேல், அதான் வார்த்தை. பாட ஏறினும் ஏடது கைவிடல். இன்னும் கூட அழகாக சொல்லி முடிக்கிறேனே, எங்கள் ஊர் பக்கமெல்லாம் இப்போ இந்த சமீப காலமாக அந்த ஐஸ் பெட்டியில் வச்சு மூக்குலையும் காதலையும் பஞ்சை வச்சு ஒரே மாதிரி ஆக்கி விட்டு போயிட்டாங்க. இப்படிலாம் செய்ய மாட்டாங்க. எங்கள் பக்கமெல்லாம் கிடந்த கோலம் கிடையாது, அமர்ந்த கோலம்தான். உட்கார வச்சு டர்பன் தலையில் கட்டி கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்து அவருக்கு ஒரு கண்ணாடி போட்டு ஒரு மாலை போட்டு உட்கார வச்சுருப்பாருங்க, இறந்து போயிருப்பவருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, அவர் படிச்சுக்கிட்டே இருக்கப்போ உயிர் போயிருச்சான், அவருக்கு கையெழுத்தே போட தெரியாது, அது வேறு விஷயம். ஆனால் அது வரைக்கும் மனிதன் படித்திருக்கிறான் என்று காட்டுவதற்காக, யாதானும் நாடாமால் ஊறாமால் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாருன்னார் திருவள்ளுவர். இப்படி துணையெழுத்து போட்டவர், துணையெழுத்தே இல்லாமல் ஒரு திருக்குறள் எழுதியிருக்கார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகை. இதில் துணையெழுத்தே இல்லை. ஏன், தீந்து வச்சா, பூராத்தி அங்கே போட்டாரா? இல்லை இல்லை, படித்தவனுக்கு யார் துணையும் வேண்டாங்க, படிப்பு ஒன்றே போதும். ரொம்ப நன்றி, நான் பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா நீங்கள் எல்லோரும் ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துருந்தீங்க. பணியா? பணி இல்லையா? இல்லைன்னா வழக்கமாக நான் வந்து இந்த கைதட்டின ஏழு பேருக்கு நன்றி, எட்டு பேருக்கு நன்றின்னு சொல்லிட்டு இருப்பேன். கைதட்டினா அத்தனை பேருக்கு நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. நான் கைதட்டுறதுக்காக சொல்லலைங்க, நம்ம ரசிக்கிறோமா இல்லையாங்கிற விஷயமா தெரியணுமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். பெர்னாட் சாட்டா ஒரு நண்பர் சொன்னாராம், நான் ஒரு நாடகம் எழுதியிருக்கேன், அதை நடிக்க போகிறேன், நீங்கள் வந்து பார்த்து விமர்சனம் சொல்லணும். பெர்னாட் சாவே பெரிய நாடக மேதை. அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் சரி வரேன்னு இருக்கார். நாடகம் ஆரம்பித்த பத்து நிமிஷத்தில் தூங்கிட்டார் பெர்னாட் சா. அவருக்கு படு கோபம், ஒரு நண்பருக்கு உங்களை எதுக்கு நான் வர சொன்னேன், என் நாடகத்தை பார்த்துட்டு விமர்சனம் எழுதுறதுக்கு வர சொன்னால் அங்கே வந்து தூங்குவாங்களா? அவர் சொன்னாரா, தூக்கமும் ஒரு விமர்சனம் தானே அப்படின்னாரான். இது ரொம்ப பேர்த்துக்கு புரியலன்னு நினைக்கிறேன். தூக்கமும் ஒரு விமர்சனம் தானேன்னு எல்லாருக்கும் தெரியுமா? ஏழை நீ அப்படி நடிச்சிருக்கடா அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே வாங்க, இந்த திருக்குறளில் நான் எதுக்காக சொன்னேன்னா, கலைமகள் பாட்டை எதுக்காக சொன்னேன்னா,
படிப்பு எவ்வளோ முக்கியங்கிற விஷயத்தையும் வாசிப்பு நேசிப்புங்கிறது எவ்வளோ முக்கியத்தையும் 43 ஆண்டுகள் அன்றைக்கு 43வது ஆண்டு இன்னும் 7 ஆண்டு இருக்குங்க பொன்விழா கொண்டாடுவதற்காக தமிழகம் முழுவதுமாக அந்த பொன்விழா கொண்டாடப்பட வேண்டும். சென்னையில் மட்டுமில்லை, ஒரே நேரத்தில் இங்கே கொண்டாடப்படுற அதே நேரத்தில் நம்முடைய சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் அப்படி இல்லையா உலகம் முழுவதற்குடைய தமிழ்ச்சங்களெல்லாம் ஒன்று சேர்த்துக்கிட்டு அவ்வளோ பேர் சேர்ந்து ஒரே நாளில் கொண்டாடுவோம். தீபாவளி அப்படித்தானங்க கொண்டாடுறோம், இப்படி கொண்டாடலாம்ல? இல்லை தீபாவளியை எங்கள் ஊரில் வந்த விட்டோம் டிசம்பரில் கொண்டாடலாம்னு இருக்கோம் சொல்லுவோமா? ஒரே நாளில் கொண்டாடணும். பொன்விழா கொண்டாடுகிற அளவிற்கு இதை கொண்டு வந்திருக்கக்கூடிய பப்பாசி உருவாக்கிய பெருமக்கள், நிர்வகிக்கிற பெருமக்கள், குறிப்பாக அதனுடைய தலைவராக இருந்து இதனை சிறப்பிக்கின்ற இந்த விழாவை நடத்துகின்ற என்னுடைய இனிய நண்பர் செண்பகா பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் திருமிகு ஆர் எஸ் சண்முகம் அவர்கள், அவர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடன் துணைநின்று இந்த செயல்பாடுகளை செய்கின்ற செயலாளர் திரு முருகன் அவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, செயற்குழு உறுப்பினர்கள், மேடையிலே எங்களையெல்லாம் அறிமுகம் செய்த அருமைக்குரிய நண்பர் முத்துசாமி அவர்கள், அதே போல் இந்த நிகழ்விலே நன்றி கூற இருக்கின்ற வணக்கத்திற்குரிய சுவாமிநாதன் அவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக நடத்துகின்ற பெருமக்களை எல்லாம் பின்னிருந்து உழைக்கின்ற பெருமக்கள், நாங்கள் கூட ஒரு பட்டிமன்றத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தோம், ஒரு திரைப்படம் வெற்றி பெற காரணம் முன்னிருந்து ஜொலிப்பவர்களா பின்னிருந்து உழைப்பவர்களா அப்படின்னு கொடுத்துருந்தோம். அதாவது சினிமா முகத்தினால் நடிகர்களால் ஓடுதா அல்லது டெக்னீஷியன்களால் ஓடுதான்னு கொடுத்துருந்தோம். அது மாதிரி இதில் உழைப்பவர்கள் பின்னிருந்து உழைக்கின்ற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, சும்மா கை தட்டின பெண்ணு குறைஞ்சிட்டே வருது அப்படி அப்படியே, நான் பூராத்துக்கும் கை தட்டு கேட்கலங்க, நான் என் பேச்சுக்காக கேட்டேன். இல்லை கை தட்டுற போது ஒரு சந்தோஷமாக இருக்கும், அத்தனை பேருக்கும் பாராட்டை சொல்லி. இந்த நிகழ்வில் முதல்ல என்னை பேச அழைச்சிருந்த போது நான் ஒரு விண்ணப்பம் வச்சேன், இப்படி என்னுடைய துணைவியாருடைய நூல் வெளியீடையும் அங்கே செஞ்சுட்டா நல்லாயிருக்கும், காவியா சண்முகசுந்தரம் அவர்கள் வெளியிடுறாங்க அப்படின்னு சொன்னேன். தாராளமாக செய்யுங்கன்றாங்க. பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்று பேசுவது மட்டும் இல்லைங்க, அதை செயல்பாட்டிலும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. என் துணைவியார் படிச்சுட்டு திருமணமாகி வர்றபோது ப்ளஸ் டூ முடிச்சுருந்தாங்க, படிக்கிறீங்களான்னு கேட்டேன், படிக்கிறேன்னாங்க. எம்ஏ எம்ஃபில் பிஎட் முடித்தாங்க, பிஹெச்டி படிக்க நேரம் இல்லை. அந்த நூல் இன்றைக்கி வெளியீடு பண்ணிருக்காங்க. இத்தனை நாளாக தீசிஸ் வச்சு சாமி கும்பிடுவாங்க, இந்த வட்டம் நூலை வச்சு கலைமகளை சாமி கும்பிட போகிறேன்னு அவங்க சொன்னாங்க. ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இவங்களும் மட்டும் இல்லைங்க, கல்லூரியில் எந்த குழந்தை படிக்காமல் இருந்தாலும் எந்த பொண்ணு பையன் படிக்காமல் இருந்தாலும் நான் விட மாட்டேன். படிப்பு இல்லைன்னு சொல்லலை, படிக்க முடியாமல் இடையில் நிற்பாட்டா இடை நிற்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்கள நான் விட்டதே கிடையாது. யாராவது ஒரு பையன் 10 நாளைக்கு வரலேன்னு வச்சுங்களேன், அவன் அட்டண்டன்ஸை பார்த்துட்டு தேடி போய் கூட்டுற சொல்லுவேன். நான் எதிர்பார்த்த மாதிரியே என்ன நடந்திருக்குன்னு தெரியுங்களா, அவங்க அப்பாவோ அம்மாவோ இறந்து போயிருப்பாங்க, அந்த பையன் படிக்க முடியாமல் நிற்பாங்க, உடனே அவனை போய் கூப்பிட்டு வந்துருவேன், படிக்கடே வாடா நாருக்கண்டா. இப்படி ஒரு 30 வருஷம் செஞ்சுருப்பேன் அவ்வளோதான். இதில் பெரும்பாலும் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஏன் தெரியுமா படிப்பு நிற்கும், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவாங்க, அது சொல்லி ஏற்பாடு பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா, இதுக்கு மேலே வேணாம்ப்பா, உங்கள் மாமா படிக்காதவர், அவர் படிக்காதனால இந்த பிள்ளை படிப்பு கெடுப்பாங்க. அப்புறம் நான் போய் பேசி அவங்ககிட்ட படிக்க வைப்பேன், ஒரு பொண்ணு அந்த மாதிரி படிக்க வச்சேன், எம்ஏ படிச்சுட்டு இருக்கப்போ திடீர்னு நிப்பாட்டிவிட்டாங்க, என்னன்னு கேட்டால் கல்யாணம் விட்டாங்க. நான் போய் அப்புறம் அவங்ககிட்ட பேசினேன், இல்லை மாப்பிள்ளை வீட்டில் ஒத்துக்கிற காலம் என்னமோ தெரில, நான் மாப்பிள்ளைகிட்டையும் போய் பேசினேன், எப்போ படித்து அந்த பிள்ளை வேலைக்கு வந்தால் உனக்கு தான் நல்லது, நீங்கள் படிப்பு வைப்பீங்களா அப்படின்னு அவர் கேட்டார், படிக்க வைக்கிறேன்ட்டு. திருமணம் ஆச்சு, அந்த பொண்ணு படிப்பு தொடர்ந்துச்சு, நிறைமாத கர்ப்பிணியாக அந்த பொண்ணு வகுப்புக்கு வருங்க, அது மெதுவாக நடந்து வந்து உட்காரும். நான் ஒரு நான் கேட்டேன், ஏம்மா லீவு தான் உண்டு இல்லை, பிரசவத்துக்கு லீவ் கொடுப்பாங்கல்ல, நீ வீட்டில் இருக்க வேண்டிதானே, அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது தெரியுமா, உங்கள் பேச்சை என் பையனும் கேட்கணும்ல, அதுக்காகத்தான் வர்றேன். நான் உடனே கோபமாக கேட்டேன், ஒரு ஆளுக்கு ரெண்டு பணம் கட்டி ரெண்டு பேர் படிக்கிறீங்களா, கட்டுறது ஒரு ஆளுக்கு பணம் ரெண்டு பேரா, ஆச்சரியம், அந்த பிள்ளைக்கு ரெட்டை பிள்ளைங்க, ரெட்டை பிள்ளை 3 பேர் படிச்சுருந்துருக்காங்க ஒரு காசில்,
ஒரு டிக்கெட்டில் ரெண்டு சினிமாங்கிறாள். இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா, அந்த குழந்தை அந்த பெண்ணு பிரசவமான முதல் ஃபோன் எனக்கு பண்ணுதுங்க. எப்படி உங்களுக்கு பேரம் பிறந்திருக்கேன் அப்படிங்குது, எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமாங்க. ஈன்ற பொழுதில் பெருதவுக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்டதாயின்னா, இந்த குணம் எனக்கு எப்படி வந்ததுன்னே எங்கள் அப்பாட்டிருந்து வந்தது. எங்கள் அப்பா யாரையும் விடமாட்டார், இப்போ படிக்கல வாடா வாடா பள்ளிவீட்டில் சேர்றா, அப்போல்லாம் பழங்கட்டி படிக்கணும். அப்போ என்ன பண்ணுவார்னா, ஒவ்வொரு பணக்கார வீட்டு கதவாக தட்டி, ஐயா இந்த பையலுக்கு நான் சாப்பாடு போடுறேன், நீங்கள் படிக்க வைக்கிறீங்களா, சரி நான் பணம் கட்டுறேன். அவர் பணம் கட்டுவார், எங்கள் அப்பா சாப்பாடு போடுவார், எங்கள் அம்மா சமையல் பண்ணி போடும். இப்போ என் மனைவிக்கு அந்த குணம் இருக்குன்னா, அது காரணம் என்னென்னா இதுதான் காரணம். இது செய்யணும், அப்படி செய்யணும். இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறீங்களா, எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு ஒரு அந்த ஊர்லேயே பெரிய கோடீஸ்வரர் ஜமீன்தார் அளவுக்கு நிலங்கள் உள்ள ஒருத்தர் வந்து என்ன சொன்னார் தெரியுங்களா, அப்படியே கண்ணீர் விட்டுக்கிட்டே எங்கள் அப்பாவை காமிச்சு சொல்கிறாரு, என்னை தர்மம் பண்ண வைக்கக்கூடிய ஆள் போயிட்டார் ஐயா அப்படின்னாருங்க. அதுதான் பெரிய விஷயம், தர்மம் பண்ணணுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும், அதுதான் முக்கியம். அது பெரிய விஷயம். அது இங்கே அவர்கள் எல்லாருடைய அந்த நூலுக்கான இடம் கொடுத்து, காவியாசன் சுந்தரம் அவர்கள் அந்த நூலினை பதிப்பித்து, எங்களுடைய குடும்ப நண்பர் இன்றைக்கு தலைமையேற்றுக்கின்ற நல்ல கவிஞர் அவர்கள் வந்து பணியாற்றுகிற துறை பெரிய துறையாக இருந்தாலும் கூட இணையாணையர், மாநில வரி வரித்துறை மாறிச்சா, கமர்ஷியல் டாக்ஸில் இருக்காங்க. அத்தகைய பெருமை மிகுந்தவர். ஆனால் அவர் அவ்வளோ பெரிய அதிகாரி, அவர் அவருடைய அலுவலகத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். இன்னும் சொல்வதாக இருந்தால், அவர்கள் நீதி சொல்லுகிற அளவிற்கு நீதிபதியாகவும் நான் பார்த்துருக்கிறேன். அவர்கள் அவர்கள் அத்தகைய பெருமை மிகுந்தவர்கள். ஆனால் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம்பார் திருவள்ளுவர், அதுபோல் இருக்கிற பூபதி அவர்கள், அவர்களுக்கு முறையே அன்பு பாராட்டை நான் மகிழ்வோடு சொல்லி, இந்த நூல் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட என் இனிய நண்பர், குடும்ப நண்பர் ஆன்பாவம் பாண்டியராஜன் அவர்கள், அவர் அவையடக்கத்தோடு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அவரையும் நான் படிக்க வச்சேன், நம்ப மாட்டீங்க. அவர் எம்ஏ படிக்க வச்சு எம்ஃபில் முடித்து வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காருங்க. எதில் தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவை காட்சிகள் பற்றி ஆராய்ச்சி பண்ணி பட்டம் வாங்கியிருக்காரு. நண்பர் பிருந்தா சாதியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அனைமா அடுத்த வட்டம் படிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் நான். எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்காதுங்க, அது சாதாரணம் கிடையாது. கல்கத்தாவில் சர் சி வி ராமன் தமிழ்நாட்டில் பிறந்தவர், திருச்சியில் பிறந்தவர், கல்கத்தாவில் போய் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறாரு, டிராம் வண்டியில் போயிட்டுருக்காரு. டிராம் வண்டி இங்கே சென்னையில் ஓடி இருக்கு, இப்போ இல்லை, உலகத்தில் எல்லா நாட்டிலையும் இருக்குங்க. அது ஏன் நம்ம எடுத்துட்டோம்னு எனக்கு தெரியல, அது ஊருக்குள்ளேயே கூடி போக மண்புழு மாதிரி போயிட்டே இருக்கும். அதுவும் சுவிட்சர்லாந்து, பாரிஸ், லண்டன், ஆஸ்திரேலியா, மாஸ்கோ, எல்லா இடத்துலையும் டிராம் இருக்குங்க. இப்போ தெரியுதா நான் இந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு, நானாக சொல்லலை. சரி, அந்த டிராம் வண்டியினுடைய சிறப்பு என்னென்னா, குறைவான டிக்கெட்டு மெதுவாக போகும். அதில் போயிட்டுருக்கப்ப கல்கத்தா யூனிவர்சிட்டியில் ஒரு போர்டை பார்க்குறாருங்க. அந்த போர்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு டேட் போட்டு இன்று கடைசிங்கிற மாதிரி போட்டிருக்கு. நம்ம என்ன செய்வோம்னா, இன்று இப்படம் கடைசின்னா உடனே ஓடிடுவோம் படக்கட்டு இறங்கி. அதில் என்ன போட்டிருக்கு, லண்டனில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் உதவித்தொகையோடு பயில்வதற்கான விண்ணப்பிக்கிற நாள் இன்று கடைசி நாள்னு போட்டிருக்கவும், ஓடிக்கிட்டு இருக்க ரயிலிருந்து குதிச்சு இறங்கி சர் ஸ்ரீராமன் ஓடி போய் அந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி போட்டதுனால தான் என்னாச்சுன்னா, லண்டனில் அவருக்கு வாய்ப்பு கிடச்சி அங்கே படிச்சுட்டு திரும்ப இங்கே வந்து அவர் நோபல் பரிசுக்குரிய ஒரு அரிய செய்தியை கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால், சந்தர்ப்பம் பசித்திரு தனித்திரு விழித்திருன்னார். யார் ஒன்றும் கவலைப்படக்கூடாது, ஏதாவது கேள்வி கேட்டேன்னா வெறும் செல்ல காதல் வச்சு அப்படியா அப்படின்ட்டு கிளம்பக்கூடாது. எந்த கேள்வி கேட்டாலும் நானே பதில் சொல்வேன். ஏன்னா எதுக்கு நமக்கு ஊர் பகை, தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாடான்னு சொல்லுவானே, உள்ளே வாடான்னு அவன் சொல்லுவானே. இந்த எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப சாமி விட்டு போவான், சாமி வாத்தியார் அடிக்கக்கூடாது. இன்றைக்கி வாத்தியார் சாமி விட்டு போகிறார், சாமி நான் உயிரோடு வரணும், என் மனைவி தாலி பாக்கியம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. பசித்திரு தனித்திரு வெளித்திரு சொன்னவர் யாருன்னா, வள்ளலார். வள்ளலார் முன்சாமி அடுத்த வட்டம் இப்படி நான் பேசிட்டு வர்றப்ப ஏதாவது பதில் சொன்னாங்கன்னா, இங்கே புத்தகங்களை வச்சுக்கோங்க,
படக் படக்குன்னு எடுத்து கொடுங்க. நான் ஏழு புஸ்தகம் கூட தரேன் நான். ஆ, ரெட்ட ஆயுள் தண்டனையான்னு நினச்சிடாம அவர் சொன்ன மாதிரி இவர் பேச்சு கேட்குறதும் இல்லாமல் புஸ்தம் நல்லா தான் எழுதுது. ஒன்று பயப்படாங்க, ஒரு 20-21 புஸ்தகம் எழுதியிருக்கேன், எளிமையாக தான் இருக்கும். வள்ளலார் சொல்லிட்டார், ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டாராம், உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யார், எங்கள் வாத்தியார் அப்படின்னு இருக்காமே. ஏன்னா அவர் தானே 10 வருஷமாக ஒரே சிலபஸை படிக்கிறாரு. இருக்கட்டும், பசித்திரு தனித்திரு விழித்திருன்னா என்ன அர்த்தம்னா, பசித்திரு பா, தனித்திரு தா, விழித்திரு வி, இந்த மூணையும் கூட்டுங்க, என்ன வரும், என்ன வரும், கடுகடுன்னு கோவம் வருமா, பதவி வரும். பதவிங்கிற சொல் வர்றதுக்கு பசித்திருக்க வேண்டுமாம், தனித்திருக்க வேண்டுமாம், விழித்திருக்க வேண்டுமாம். பசித்திருக்குதுனா என்ன, பேயா அலையிறதா, எங்கே சோறு போட்டாலும் போய் திம்பே, இங்கே ஒரு பள்ளம், இங்கே ஒரு பள்ளம், இங்கே ஒரு பள்ளம் இருக்குது, இந்த பள்ளத்தை உணவால் நிரப்பணும் வயிறு, இந்த பள்ளத்தை அன்பால் நிரப்பணும் இதயம், இந்த பள்ளத்தை அறிவால் நிரப்பணும் அதுதான் படிப்பு வாசிப்பு. இப்போ அவர் சொல்கிறாரு, முதல்ல உனக்கு பசி இருக்கணும், எங்கே, வயிற்று பசி இல்லை, அறிவு பசி, தேடணும், விடாமல் ஓடி தேடணும். தனித்திருத்தல்னா என்ன, இண்டிவிஜுவாலிட்டி, தனித்திருத்தல்னா நாலு பேர் உட்காந்துருக்காங்க, நாலு பேருக்கும் தனித்தன்மை இருக்கணும். இங்கே 100 பேர் இருக்கீங்கன்னா 100 பேருக்கும் தனித்தன்மை இருக்கணும். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இதனை இந்த செயலை இதனால் இந்த கருவி கொண்டு இவன் முடிக்கும், இத்தனை பேரில் இவனால் செய்ய முடியும் என்று அதனை அந்த செயலை அவன்கண் விடல், அவன்கிட்ட விட்டுட்டு விளைவிக்கிறணும், நொய் நொயின்னு இருக்கக்கூடாது. இதுதான் அதனுடைய சிறப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா, தனித்தன்மை நமக்கு என்ன இருக்குது, பாட தெரியுமா, பேச தெரியுமா, எழுத தெரியுமா, இந்த பாருங்க நமக்கு என்ன தெரியும்னு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, அந்த வாழ்க்கை வேஸ்ட்டுங்க. நமக்கு என்ன தெரியும், எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு படத்தில் உசிலமணி உட்கார்ந்துருப்பார் குண்டா, அவர் தான் முதலாளி. நாகேசும் ஏ வீரப்பன் ஒரு நடிகர், அபாரமாக வர வேண்டிய நடிகர், அவர் அதிகமாக வராமல் போயிட்டார். அவர் தான் கவுண்டமணிக்கெல்லாம் அவசரம் எழுதுனவர் பின்னாடி. ரெண்டு பேரும் வேலை கேட்டு போவாங்க. அப்போ நான் அந்த முதலாளி கேட்பார் நாகேஷை பார்த்து, உனக்கு கார் ஓட தெரியுமா, நாகேஷ் தெரியாது, உனக்கு அப்படிம்பாரு வீரப்படம் பார்த்து. அவனுக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படிம்பாரு. யுவர் அப்பாயிண்டட், என்ன இவர் தெரியும்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு இது ரொம்ப பேத்துக்கு புரியலை, நான் ரொம்ப கஷ்டம்தான் ட்ராவல் பண்ணுறது. இங்கே இருங்க, என் கூடவே வந்தால் தான் என் பேச்சு புரியும், என் கூடவே வரணும். குப்பு குப்புனு எந்திரிச்சு போய் என்னை பயமுறுத்தக்கூடாது, கூடவே வரணும். அவன் தெரியாதுன்னு சொன்னால் அதே தான் இவர் என்ன சொன்னார், அவருக்கு கார் ஓட்ட தெரியாதுன்னு எனக்கு தெரியும்னார். உடனே நீ முதலாளி எவ்வளோ அறிவாளியாக இருக்காருன்னு பாருங்க. இதை எதுக்கு சொல்கிறேன் நான், படிக்கிற பழக்கத்தில் இந்த விழித்திருத்தல்ங்கிற விஷயத்துக்கு இத்தனை விஷயம் சொல்கிறேன். பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல். விழித்திருத்தல் தான் ஆப்பர்ச்சுனிட்டி, தனித்திருத்தல்ங்கிறது தனித்தன்மை, பசித்திருத்தல்ங்கிறது இந்த மூணையும் உடையவர்களாக இருக்க வேண்டும் நாம் அப்படிங்கிறதுக்காக தான் பதவி. எளிமையாக சொல்லுவார் எம்ஜிஆருடைய பாட்டில், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. இதை சொல்லிகிட்டே வந்து, மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும், உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். இப்படி சொல்லிகிட்டே வரப்படும் என்ன நினைப்போம் தெரியுங்களா, எம்ஜிஆர்னு சொல்ல போகிறாருன்னு நினைப்போம் வாலி பாட்டு. ஆனால் கடமை அப்படின்னு முடிப்பாருங்க. இந்த எழுத்தில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்கணும். படிக்க வைக்கிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடைசி வார்த்தை நம்மளை படிக்கிறதுக்கு தூண்டணும், அப்போ தான் நம்மளால் படிக்க முடியும். எப்படி படிக்கணும், திரட்டிக்கிட்டே வரணும், புஸ்தகத்தை அப்படி பரட்டணும், இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும். இப்போ நீங்கள் வேறு ஒன்றும் என்ன, மெசேஜை ஸ்க்ரோல் பண்ண வைக்கிறான்ல சில பேர், அவன் என்ன தான் கடைசியில் போட்டிருக்கான், எனக்கு இந்த பொங்கல் வரப்போகுது எனக்கு பயமாக இருக்குது, செல்லு வெடிச்சு போகிற அளவுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. அதுவும் ஒரு கோஷ்டி, காலையில் எந்திரிச்சோடனே குட் மார்னிங் பல் விளக்கி விட்டேன். இது என்ன இப்போ, இது உலகத்துக்கு ஒரு செய்தியாது, நம்ம அதையும் விளக்கணும். பல் விளக்குறமோ இல்லையோ, முதல்ல செல் விளக்கணும், இப்படி உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். சரி, எனக்கு இந்த பொங்கலை பார்த்தா என்ன பயம்னா, மெசேஜை பார்த்து பயம்தான். ஒருத்தர் அனுப்பியிருந்தான், லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு,
லாரியில் கரும்பை ஏற்றணும்னா காசு, கரும்பு மேலே லாரி ஏறுனா அது ஜூஸு. இதை படித்த நீ லூசு அப்படின்னு எழுதியிருந்தான். இப்போ நீங்கள் கேட்பீங்க, நீ ஏன் படித்த? நம்மளை படிக்க வச்சுப்பிட்டா அந்த கீழே அம்முக்குறி போட்டுக்கிட்டே போகிறான். இப்போ நீங்கள் புத்தகம் ரெகுலராக படிக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, லைப்ரரியில் சில பேர் நண்பா ஏழாம் பக்கம் வா அப்படின்னு கூப்பிடுவான், பதினாறாம் பக்கம் பார் அப்படிமா, கடைசி பக்கம் சந்திப்போம்னு போட்டுப்பான், போய் பார்த்தா இதை எழுதியவன் முட்டாள் அப்படின்னு இருப்பான். அதை அவன் தான் எழுதினான், அவனை அறியாமலே நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போவேன். நீங்கள் இன்னும் கூட பார்க்கலாம், இந்த இம்போசிஷன் ஒன்று இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஸ்கூலில் ஏதாவது தப்பு பண்ணால் திரும்ப திரும்ப செய்ய சொல்லுவாங்கல்ல. ஒரு பையன் டீச்சர் முட்டாள்னு எழுதியிருந்திருக்கான், அந்த அம்மாவுக்கு அப்படி கண் சிவந்து வச்சு 30 தடவை எழுதுறா அப்படின்னு இருந்திருக்கு, அது சந்தோஷமாக எழுதியிருக்கேன், அதுக்கே தெரியல. இதுவும் புரியலன்னு நினைக்கிறேன், போங்க. நான் வார்த்தைக்கு வார்த்தை கை தட்ட சொல்லலை, கொஞ்சம் கலகலப்பாக உட்காந்துருக்கேன், ஏன்னா எனக்கு பயமாக இருக்கப்படாது, அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த கேமரா ஆட்களை அப்பப்போ அந்த பக்கம் லேசாக திருப்பி காட்டுங்க, சிரிக்கிறத ரொம்ப மௌனமாக இருக்கப்போ எடுத்துக்கிட்டு நல்ல வேலை நம்ம போகலை அப்படின்னு நினைக்கப்படாது. இது இப்போ ஒரு யூடியூப்பில் வரப்போதான்.